பொறாமை குணமே நம்மிடம் அருள் இல்லாமல் போவதற்கு காரணம் என்று குருநாதர் அவர்கள் சொல்றாங்க. வாங்க, என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். தலைவனை கேட்க கேட்க தான் ஆசன் ஞானிகள் தருவாங்க. அப்போ என்ன கேட்குறோம், நான் இன்று முதல் எவ்வுயிருக்கு இடையூறு இருக்க வேண்டும், நான் யார் மனசும் புண்படாத பேச வேண்டும், என்னிடம் குணைக்கேடு இருக்குது, பொறாமைப்படுகின்ற குணம் இருக்குது, அது தெரியாது. தன்னிடம் பொறாமை இருக்கா இல்லைன்னு தெரியாது, தலைவனை கேட்கணும். என்ன இந்த பொறாம குணம் தான் அருள் சேருவதற்கு அருள் இல்லாமல் போகிறதுக்கு காரணம், இந்த பொறாம குணத்திலேருந்து விடுபட வேண்டும் அப்படின்னு ஆசானை கேட்கணும். நான் வந்து பொருள்வெறியனாக இருக்கிறேன், அந்த பொருள்வெறி நீங்க வேண்டும் அப்படின்னு ஆசானை கேட்கணும். எனக்கு நான் பேசுகிறேன் வாயிலாவில் பேசுகிறேன், இன்னும் எனக்கு ஜாதி வெறி இருக்குது, அதுலேருந்து விடுபட வேணும்னு கேட்கணும். ஜாதி வெறி இருந்தால் இங்கே அருள் பணம் இருக்கவே முடியாது, பொருள்வெறி இருந்தாலும் இருக்க முடியாது. பொறாமை என புரியாத ஒரு நோய், அது யாருமே கண்டுபிடிக்க முடியாது. நம்மிடம் பொறாமை இருக்கா நமக்கே தெரியாது. அப்போ அது பெரிய அருள் பெறுவதற்கு மிகப்பெரிய தடையாக இருப்பது பொறாமை. மற்ற வளர்ச்சியை கண்டு பொறாமை போடுறது, அவனை பலகீனப்படுத்தணும், அவனுக்கே இந்த வாய்ப்பு வந்தது. இது ஏழை போட்டு வளர்த்திக்கிறேன், அவன் எப்படி இருக்கிறான் போகிறான் எதிராக, உனக்கு தேவையில்லை. அந்த உணர்வுகள் வந்து வெகு பேத்துக்கு இருக்கும், கிட்டத்தட்ட 100-60% மக்களுக்கு இருக்கும் அந்த உணர்ச்சி இருக்கும். அதை தலைவனை கேட்கணும், எனக்கு இந்த குணக்கேடு இருக்குது, முத எனக்கு இந்த குணக்கேடு தீரு, எனக்கு குணக்கேடு என்னென்ன குணக்கேடு இருக்குது, பொருள் வெறியனா, ஜாதி வெறியனா, பொறாமை பெறனா, வேறு என்னென்ன குணக்கேடு எனக்கு தெரியலை, நீ தான் அருள் செய்யன்னு கேட்கணும். அப்போ அவங்க என்ன செய்வாங்க, அவங்ககிட்ட பொறாமை இல்லை, வஞ்சனை இல்லை, ஜாதி வெறி இல்லை, பொருள் வெறி இல்லை, பழிவாங்க உணர்ச்சி இல்லை, கோபம் இல்லை, இது மாதிரி எல்லா குணத்தையும் விட்டவர்கள் அவங்க. அவங்கள கேட்குறோம், இந்த மாதிரி எனக்கிட்ட இருக்குது இந்த மாதிரி குணக்கேடு இருக்குது, நீ தான் அருள் செய்யணும். நம்மிடம் உள்ள குணக்கேடு பற்றி தெரிந்து கொள்வதற்கு ஆசை அகத்தியசனை கேட்கணும், என்னென்ன குணக்கேட்டுருக்குன்னு கேட்கணும். இப்படி கேட்டால் தான் அருள் பெற முடியும். அப்போ இந்த அருள் என்பது என்ன, தயை அல்லது கருணை. நம்மகிட்ட இப்போ நம்மிடம் கருணை இருக்கா, கருணை இருந்தால் இங்கே பொறாமை இருக்க முடியுமா, கருணை என்றால் அருள், அருள் இருந்தால் இங்கே பொறாமை இருக்க முடியாது, பொருள் வெறி இருக்க முடியாது, பொய் சொல்ல மாட்டார்கள், ஜாதி வெறி இருக்காது. அப்போ அந்த அது போன்ற ஆசானை கேட்கணும், அவங்ககிட்ட கேட்டு கேட்டால் பெறணும், தினம் விழுந்து வணங்கணும், பூஜை செய்து தினம் பூஜை செய்து பழகணும். பூஜை செய்தால் தான் உங்களுக்கு குணக்கேட்டு தீரும். பூஜை செய்தால் என்ன ஏற்படும், நம்ம வணங்கக்கூடியவர் நான் மிக்க அருள் பலம் உள்ளவர், மிகப்பெரிய அருளாற்று உள்ளவர், எதை வேணாலும் செய்வார். அவங்ககிட்ட எதை வேணாலும் தருவார், எதை செய்யணும் முறையோடு செய்வாங்க, எதை கேட்டாலும் தருவார்கள் ஞானிகள். அவன்கிட்ட கேட்குறோம், பூஜை செய்ய என்ன வரும்னா, முத இந்த எண்ணெய் கேடுகள், இந்த கொடிய சினம், பள்ளிவாங்க உணர்ச்சி, பொறாமையில் பொறாமை தீர். அப்போ பூஜை செய்யாட்டால் என்ன ஆகும், குணக்கேடு வந்துடும். பெரியவங்களை பூஜை செய்ய எல்லா பண்புகளும் வரும், செல்வம் பெருகும். சரி, செல்வம் பெருகுது, முன் செய்த நல்வினை காரணமாகவும் இருக்கலாம், அல்லது ஆசானை கேட்டும் பெற்றிருக்கலாம். ஆசானை கேட்குற அடி எனக்கு செல்வனில் பெருக வேண்டும், ஏழை எளிய மக்கள் பயனுள்ளவான்னு கேட்டுக்கிறோம், இல்லாத தான் கேட்குறேன் என் செல்வம் பெருகுன்னு கேட்குறான். சரியா, செல்வம் பெருகுதியா, ஆசான் ஆசி தருகிறான். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.